வடபாக்கம் பாண்டியன் தான் பேசுகிறேன். கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸில் வண்டி வாங்குறப்போ வண்டியை எப்படி செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற, நான் ஒரு பைக் டெக்னீஷியனாக இருந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பதிவுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். செகண்ட்ஸில் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சாம்பிளாக. இப்போ ஒரு ஹோண்டா ஷைன் வாங்குகிறோம், அப்படி வாங்குறப்போ ஹோண்டா ஷைன் இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் எந்த வண்டி எடுத்தாலும் பேசிக் தான். வண்டி செக் பண்ணுறப்போ எதெல்லாம் செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ பதிவு. ஆர்சி புக்கில் எத்தனை ஓனர் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு ஓனர், ஃபஸ்ட் ஓனர் ரெண்டு ஓனர்னால் ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் வண்டியோட ரீவேல்யூஷன் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாகிடும். அதனால் ஆனால் வண்டி நம்ம யூஸ் பண்ணுறது, வண்டி நல்லா இருந்து மூணு ஓனர் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது, இருந்தாலும் ரீவேல்யூஷன் நம்ம விற்க முடியாது. ரெண்டாவது, வண்டியில் இன்சூரன்ஸு இருக்கான்னு பாருங்கள். இன்சூரன்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் செகண்ட்ஸில் வண்டி வாங்குறப்போ அதிகமாக இன்சூரன்ஸு யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இன்சூரன்ஸ் இல்லைனா வண்டி அந்த இன்சூரன்ஸையும் நம்ம அவங்ககிட்ட கம்மி பண்ணி பேசி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு வண்டி செக் பண்ணுறப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு டயர் செக் பண்ணோம். இப்போ டயர் செக் பண்ணலாம். டயர் வீக்காக தான் இருக்குது, டயர் வீக்காக தான் இருக்குது. பேக் டயர், ஃப்ரண்ட் டயர் பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் ஓகே, ஃப்ரண்ட் டயர் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியில் பேட்ரி கரெக்டாக இருக்கா, செல்ஃப்லாம் பக்காவாக எடுக்குதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போது செல்ஃப் ஓகே, கிலோமீட்ரு எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். 34,552 ஓடி இருக்குது. கண்டிப்பாக எந்த ஒரு மீட்டரை வச்சோம் நம்ம கிலோமீட்ரு கண்டிப்பாக இவ்வளோ தான் ஓடி இருக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியாது. கிலோ மீட்டரு இல்லாமல் கூட அவங்க அதிகமாக ஓட்டிருக்கிறது வாய்ப்பு அதிகம். இப்போ சப்போஸ் 100,000 கிலோமீட்டர் ஓடிருந்தால் கண்டிப்பாக வண்டி அன்ஃபிட்டு தான். ஒரு சில கஸ்டமர் வந்து 100,000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலும் அவங்க வண்டி இன்ஜின் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, சரி வண்டி மாற்றலாம்னு சொல்லிட்டு கூட அவங்க விற்கலாம். அந்த டைமில் நம்ம வண்டியோட இன்ஜின் அமைப்பை எப்படி செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத இந்த சொல்கிறேன். இந்த பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணுறப்போ புகை வருதா பாருங்கள், கருப்பு புகை, வெள்ளை புகை வந்தால் கண்டிப்பாக வண்டி வந்து கன்ஃபார்மாக வண்டி அன்ஃபிட்டு தான், போரு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வண்டிகார்ட்ட கரெக்டான எவ்வளோ செலவு இருக்குன்னு சொல்லிட்டு பேசி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். அப்போது ரெண்டாவது, நம்ம அப்படியும் செக் பண்ணோம், ஒரு சில வண்டியில் வந்து ட்ரையாக இருக்கும், லைட்டாக கார்னர் மாதிரி இருக்கும், பவுடர் மாதிரி இருந்தால் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவே ஆயில் தன்மை. இந்த பாருங்கள், இந்த வரல விடுறோம். இந்த பாருங்கள், இது ஈரப்பதமாக இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ இந்த விரலையும் ஒட்டிச்சு. அப்போது கண்டிப்பாக போர்லாம் வீக்காக இருக்குது. இப்போ வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் இந்த பாருங்கள், பேக் சைலன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் பசை வெளியில் கண்டிப்பாக வந்துருக்கு. அப்போ வண்டி இன்ஜின் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம வண்டியோடைய ஓனர்கிட்ட பேசி இந்த செலவுலாம் இருக்குங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சேஞ்ச் பேக்கெட்டு இதெல்லாம் வண்டியோட தேய்மானம் தான், அதனால் வந்து நம்ம அந்தளவுக்கு இதெல்லாம் பெருசாக பார்க்க முடியாது. முக்கியமான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச பதிவு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டியோட ஆர்சி புக்கில் உள்ள சேசஸ் நம்பரை கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், இந்த பதிவு நம்பரை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீலராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பைக் மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோடம்பாக்கம் பாண்டியன்.